ஆவியினால் பிசாசுகளை துரத்தினார். அபிஷேகம் உள்ளவர் முழு பிசாசு ஓடி. இப்படி ஒன்னு ஒண்ணுக்கும் மூல காரணமே யாருதான்? பரிசுத்த ஆவிதான். புதிய ஏற்பாட்டு சபையினுடைய அச்சாரமே யாருதான்? பரிசுத்த ஆவிதான். ஆவி என்னும் அச்சாரத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனாலதான் அபிஷேகத்துல நிரம்புகிறோம். நம்ம ஆளுங்க மத்தவங்க பார்க்கும் போது என்ன செய்வாங்க? எனதுக்கு போட்டு இப்படி கத்துறானுங்க, எனதுக்கு போட்டு இப்படி குதிக்கிறாங்க, எனதுக்கு போட்டு இப்படி கை தட்டுறாங்க. அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா நமக்கு தான் தெரியும். இந்த அபிஷேகத்துல நிரம்ப 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 உங்களுக்குள்ள சுத்தி இருப்பு, உங்களுக்குள்ள பரிசுத்தமாகுதல், உங்களுக்குள்ளே ஆவி, கர்த்தருடைய ஆவி எங்க உண்டு அங்கே விடுதலை உண்டு. கட்டுகள் அறுக்கும், அஸ்திவாரம் அசையும், பிசாசு நடுங்குவான். இதனாலதான் நம்ம பரிசுத்தாவில நிரம்பி சொல்றோம். நீங்க தனியே நிரம்பி பாருங்க, தனியா உட்காந்து ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு ஆனாவே ஆவி நிரம்பி பாருங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு சுத்திரிப்பு உண்டாம், உங்களுக்குள்ளேயே ஒரு பரிசுத்தமாதல் உண்டாம், உங்களுக்குள்ளேயே ஒரு பிரதிஷ்டை உண்டாம், உங்களுக்குள்ளேயே ஒரு வைராக்கியம் உண்டாம், உங்களுக்குள்ளேயே ஒரு அனல் மூலம், உங்களுக்குள்ளேயே ஒரு தீவிரமான ஒரு சக்தி உண்டாம். இதெல்லாம் தனியா நீங்க அபிஷேகத்தில் நிரம்பும் போது நடக்கிற அனுபவங்கள். இதெல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு பரிசுத்தாவி பெற்ற ஜனங்கள் விகற்பமாய் செயல்பட்டார்கள். ஆனால் பரிசுத்தாவில நிறைஞ்ச ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? அந்த விகற்பத்தை ஜெயித்தார்கள். பரிசுத்தாவில் நிறைஞ்சா என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த பிரதிபலன் என்ன? அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். சாட்சிகளை, பரிசுத்தாவின் நிறைவு வரும்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ள சாட்சியின் ஜீவியம் உண்டாகும். ரெண்டு சாட்சி. ஒன்னு, இந்த உலகத்துல ஒரு சாட்சிகளாய் நாம் வாழ்வது, ஒரு சாட்சியின் ஜீவியத்தை பெற்றுக் கொள்வது. ரெண்டாவது, இரத்த சாட்சிகளாய் மாறிப்படும். நீங்க மூல பாஷையில இந்த அப்போஸ்தலர் 1:8 படிச்சு பாத்தீங்கன்னா, நீங்கள் பலனடைந்து எனக்கு இரத்த சாட்சிகளாய் இருப்பீர்கள். எப்படி